हेलो एवरीवन, वेलकम बैक टू अवर चैनल वीआईपी फ्री स्कूल तमिल। इन वीडियो नम्बर पाकपोर चैप्टर एनसीईआरटी सिलेबस क्लास थ्री मैक्स इत केवी स्कूल फॉलो पड़ा इत बुक फर्स्ट चैप्टर पता नम्बर इकपर टोटल वो इतने चैप्टर्स नम्बर 14 चैप्टर्स वरुत इतना वो क्लास थ्रीयो सिलेबस मैक्स सिलेबस नम्बर फर्स्ट चैप्टर पाकपर वेर टू लुक फ्रम वेर टू लुक फ्रम இந்த சாப்டர் பொறுத்த அளவுக்கு ரொம்பவே பேசிக்கான ஒரு சாப்டர் தான். அதாவது ஒரு திங்ஸை வந்து நம்ம பார்க்கும்போது அதோட வியூ வந்து இப்போ நம்ம சைடுலேருந்து ஒரு பொருளை பார்க்குறோம், அது சைடு வியூ எப்படி இருக்குது, அதை அதே பொருளை மேலேருந்து பார்க்கும்போது டாப் வியூ எப்படி இருக்கும். இப்போ ஒரு பில்டிங்கை பார்க்குறோம், பில்டிங்கை வந்து நம்ம சைடில் பார்க்கும்போது அதோட பில்டிங் எப்படி இருக்கும், அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக ஒவ்வொரு மாடி இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். இதே இது டாப் வியூவிலேருந்து பாருங்கள் என்ன தெரியும், ஒரே ஒரு மேலே ஒரு ரெக்டாங்கிள் டைப்பில் ஒரு மேலே அந்த மாடி மட்டும்தான் தெரியும், மற்றது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. இதை வந்து குழந்தைங்களை வந்து அனலைஸ் பண்ணி அவங்கள வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வைக்கிறதான் இந்த சாப்டர். வாங்க இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேஜில் நம்மளுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரோட சைடு வியூ எப்படி இருக்குது, அதே காரோட டாப் வியூ எப்படி இருக்குது அப்படின்றதான். இது பாருங்கள் டேபிளோட சைடு வியூ, இதே இது டேபிளோட டாப் வியூ எப்படி இருக்கும், நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஒரு குக்கர் இருக்குது, குக்கர் வந்து சைடு வியூ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். பட் அதே இது குக்கரை நம்ம மேலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான், ஒரு பெரிய சர்க்கிள், அதுக்குள்ளே அந்த விசில் வந்து நம்மளுக்கு ஒரு டாட் மாதிரி தான் தெரியும் மேலேருந்து பார்க்கும்போது. இதே தான் செப்பலோட சைடு வியூ, செப்பலோட டாப் வியூ. இது வந்து ஒரு அல்மேரா, அல்மேராவோட டாப் வியூ எப்படி இருக்கும் அப்படின்றதான். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஒரு கிளாஸில் டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட படம் வரைய சொல்கிறாங்க, அதாவது காரோட படம் வரைஞ்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குற மாதிரி. ஸோ அடுத்த நாள் வர்றாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கார்ஸை வந்து காரோட படம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரைஞ்சிட்டு வராங்க. அதில் தீரஜ் அப்படின்ற ஒரு பையன் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிருக்கான், அன்ஷுல் அப்படின்ற ஒரு பையன் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிருக்கான். நம்ம யூஸ்வலாகவே காரோட ட்ராயிங் அப்படின்னு சொன்னோம்னாவே நம்ம இந்த மாதிரி தான் வரைவோம், எல்லா ஒரு பசங்கள்ட்டையும் கொடுங்க ஸோ காரோட படம் வரைஞ்சி கொடு அப்படின்னு சொன்னால் அவங்க அப்படியே ரெண்டு ஜன்னல் போட்டு முன்னால் ஒரு லைட்டு கீழே ஒரு ரெண்டு டயரு அதை போட்டு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி. பட் தீரஜ் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டு வந்திருக்கான். இதை பார்த்தோன்னே அன்ஷுலுக்கு வந்து ரொம்ப சிரிப்பாக வந்துச்சு. இது பார்க்க எப்படி இருக்குது, ஒரு பெரிய பாக்ஸ்க்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. அன்ஷுல் செட் இட் லுக்ஸ் லைக் எ ஸ்மால் பாக்ஸ் கெப்ட் இன் எ பிக்கர் ஒன், ஒரு ஸ்மால் பாக்ஸு பெரிய பாக்ஸ்க்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்புறம் வந்து தென் அன்ஷுல் சோடு ஹிஸ் ட்ராயிங் டு தீரஜ், அன்ஷுல் வந்து இவனோட ட்ராயிங்கை வந்து தீரஜுக்கு காட்டுறான். அப்போ ரெண்டு பேருமே போத் ஆஃப் தம் ட்ரியூ த பிக்சர் ஆஃப் த சேம் கார் பட் த ட்ராயிங்ஸ் லுக் டிஃப்ரெண்ட். ரெண்டு பேருமே காரோட ட்ராயிங் தான் வரைஞ்சிருக்காங்க, பட் அந்த கார் வந்து டிஃப்ரெண்ட்டாக, அந்த ட்ராயிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வாய் ஏன் அப்படின்றதான் இதில் கேள்வி. தீரஜ் செட் ஹி ஹேட் லுக்ட் அட் த கார் ஃப்ரம் த டெரஸ், உடனே தீரஜ் சொல்கிறான் அவன் எங்கேருந்து பார்த்துருக்கான், டெரஸ்லேருந்து பார்த்துருக்கான், மொட்டை மாடியிலேருந்து மாடியிலேருந்து பார்த்துருக்கான். ஸோ அவனுக்கு மாடியிலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியும், காரோட மேல் வியூ இந்த இது மட்டும்தான் தெரியும். இப்போ நம்ம ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங்கில் மேலேருந்து பார்த்தோன்னா காரோட டாப் வியூ வந்து இந்த மாதிரி தான் தெரியும். இதை தான் அவன் வந்து வரைஞ்சி கொடுத்துருக்கான். இப்போ நம்மள்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, டு யூ திங்க் ஹிஸ் ஃபன்னி ட்ராயிங் இஸ் கரெக்ட், இது வந்து காருன்னு நம்ம ஏற்றுக்க முடியுமா சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம கார் படம் வரைஞ்சிட்டு வரும்போது இதை கார் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்குமா, அதுதான் இங்கே க்வெஸ்சன். ஹாவ் யூ லுக்ட் அட் த திங்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சைட்ஸ், நம்ம வந்து ஒவ்வொரு திங்ஸையுமே வேறு வேறு சைட்லேருந்து பார்க்குறோம், ஒவ்வொரு சைடுமே அதோடய ட்ராயிங் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு டேபிள் இங்கே வந்து நம்ம மேலேருந்து பார்க்குறதுக்கும் அதை வந்து மேலேருந்து பார்க்குறோம், ஒரு டேபிளோட இந்த மாதிரி ஸ்கொயர் மட்டும்தான் தெரியும் நம்மளுக்கு, ரெக்டாங்கிள் டைப்பில் ஒரு டேபிள் இருக்க மாதிரி தான் தெரியும். பட் அதை வந்து நம்ம டேபிள்னு ஒத்துக்குவோமா, கண்டிப்பாக கிடையாது. டேபிள்னால் நம்ம அதுக்கு கீழே இந்த மாதிரி கால் அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி டேபிள் வரைஞ்சால் தான் நம்ம அதை வந்து டேபிள்னே ஒத்துக்குவோம். ஸோ இந்த டாப் வியூ வந்து நம்ம டேபிள்னு ஒத்துக்க மாட்டோம். அதான் இங்கே கொஸ்டின், டு தே லுக் த சேம் ஆர் டிஃப்ரெண்ட், ஸோ சேமாக இருக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. லுக் அட் த பிக்சர் ட்ரான் ஹியர், ஹவு டஸ் த டேபிள் லுக் ஃப்ரம் த சைட், டேபிளை பாருங்கள் இந்த சைட்லேருந்து எப்படி வந்து டிஃபர் ஆகிருக்கு. Which picture is from the top? இதில் வந்து டாப் பிக்சர் இது, சைடு பிக்சர் இது அப்படின்றதான் இதில் க்வெஸ்சன். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் குழந்தைங்களா,
நிறைய திங்ஸோட படத்தை கொடுத்து அதை வந்து டாப் வியூ எப்படி இருக்கும், நம்ம அதை மேலேருந்து பார்க்கும்போது அது எப்படி தோணும், எப்படி இருக்கும், அதை சைடில் பார்க்கும்போது எப்படி இருக்கும், இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து நம்ம இந்த இதில் அது ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வந்து சம் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் இதில் ஒன்றும் இல்லை, ப்ராக்டிஸ் டைம் தான். இது ஃபுல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஏ கேட் இஸ் பீப்பிங் இன் டு ஏ கிளாஸ் ரூம், அதாவது ஒரு கேட் வந்து கிளாஸ் ரூமில் எட்டி பார்க்குது மேலேருந்து. கேன் யூ ஹெல்ப் ஃபைண்ட் அவுட் வேர் த டீச்சர் இஸ், ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா, டீச்சர் எங்கே இருக்காங்க அப்படின்றது. இப்போ நம்ம மேலேருந்து பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே ரோல உட்காந்துருப்பாங்க, டீச்சர் மட்டும் அங்கே தனியாக இருப்பாங்க. அதுதான் அங்கே அந்த டாப் வியூ அப்படின்றது. ஸோ அதுக்கு வந்து எது அப்படின்றத நம்ம குழந்தைங்கள வச்சு கண்டுபிடிக்க சொல்லணும். ஸோ டீச்சர் எங்கே இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே இருப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து அவங்கள வந்து கண்டுபிடிக்க வைக்கணும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹியர் ஆர் சம் பிக்சர்ஸ், இங்கே சில பிக்சர்ஸ் இருக்குது. ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் வேர் யூ ஹாவ் டு லுக் டு சீ த திங்ஸ் திஸ் வே, இப்போ இதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எங்கேருந்து பார்க்குறோம், இது எப்படி தெரியுது, அப்படி இது வந்து என்ன வியூ. இது வந்து பாருங்கள், இப்போ வந்து மாடி படி ஏறுறோம், மேலேருந்து ஏறும்போது இப்படி இருக்குமா, இது வந்து சைடு வியூவா டாப் வியூவா, இது வந்து என்னது சைடு வியூ. சைடுலேருந்து பார்த்தா தான் மாடி இப்படி சைடில் ஏறுறது மட்டும் தெரியும், ஸ்டெப்ஸ் தெரியாது. இது என்ன இது, அதே ஸ்டேர் கேஸு, நம்ம சைடுலேருந்து பார்த்தா அந்த சைடு வியூ மேலே ஏறுது, இப்போ ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு தெரியுது, இது என்ன வியூ, டாப் வியூ. இதை வந்து குழந்தைங்கள ஐடென்டிஃபை பண்ண வைக்கணும். இப்போ இது என்ன வியூ நம்மளுக்கு, டேபிள் டாப் வியூ. இதை வந்து நம்ம இங்கே எழுதி குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண கொடுக்கணும். பாருங்கள், இது வந்து என்னது சைடு வியூ, சைடு வியூ. இது என்னது டாப் வியூ, இது என்னது டாப். ஸோ சேர் வந்து நம்மளுக்கு சைடு வியூ. பென்சில் பாருங்கள், பென்சில் இது பாருங்கள் எந்த, இப்போ நான் இதுவே ஒரு பென்னு நான் இதை வச்சுருக்கேன், இது சைடு வியூ பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதே இது டாப் வியூ பாருங்கள், மேலே இந்த இது ஹோல் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும், இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பென்சில்ன்றப்போ நம்மளுக்கு அந்த பென்சிலோட நடுவில் இருக்க அந்த டார்க்னஸ் நம்மளுக்கு தெரியும், இது வந்து பென்சிலோட டாப் வியூ. பஸ்ஸோட சைடு வியூ, சைடு வியூ, டாப் வியூ இந்த மாதிரி இருக்காது, இதுதான். இப்போ கீழே இதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரா Top views of few things and ask your friends to guess what they are. இப்போ வந்து நம்ம இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ஏதாவது டாப் வியூஸ் ஆஃப் திங்ஸ், சில திங்ஸோட டாப் வியூ மேலேருந்து பார்க்கும்போது அந்த திங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் இந்த இடத்துல நம்ம வரையணும். அதை வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து குழந்தைங்கள டெஸ்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்து கெஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு திங்ஸோட டாப் வியூ வரைங்க, அதை என்னன்னு கொடுத்து உங்கள் குழந்தைங்க கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, வாட்டர் பாட்டிலோட டாப் வியூ எப்படி இருக்கும், வெறும் ஜஸ்ட் அந்த ரவுண்டு மட்டும்தான் இருக்கும். அதை வந்து நம்ம வரைஞ்சி கொடுத்து அவங்கள கெஸ் பண்ண வைக்கணும். இந்த மாதிரி ஒரு சில திங்ஸை வரைஞ்சி கொடுத்து அவங்கள கெஸ் பண்ண வைக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த புக்கு டேபிள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் வியூ ஒரே மாதிரி தான் வரும். குழந்தைங்கள டிஃப்ரெண்ட், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பிக்சரை வரைஞ்சி அவங்கள கெஸ் பண்ண வைங்க. இதுதான் இந்த இடத்துல நம்மளுக்கு செய்ய வேண்டியது. அடுத்தது வாங்க பார்க்கலாம். இந்த பேஜில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே ரங்கோலி போடுவோம், கோலம் டிசைன்ஸ் நிறைய போடுவோம். ஸோ நம்மளும் வந்து காப்பியில், குழந்தைகள் எல்லாருமே வந்து காப்பியில் நம்ம வந்து கோலம் போடுவோம். இது உங்களுக்கான ஒர்க். அதாவது இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்க டாட்ஸை வச்சு, அதாவது இதில் நிறைய சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே பாருங்கள், இதே போல் நம்ம ட்ரை பண்ணணும். இந்த டாட்ஸில் வந்து நம்மளுக்கு வேணுங்கிற சில டிசைன்ஸ் நம்மளால் மேக் பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்கணும். இது வந்து குழந்தைங்கள நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். குழந்தைங்களுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒரு சில இதில் வந்து ஹிண்ட்டு சொல்கிறேன். இதை வந்து இப்போ நான் வந்து இந்த சைடு டாட்ஸில் வந்து நம்ம ஏதாவது ஒரு பேட்டர்ன் வரையணும், இந்த மாதிரி டிசைன்ஸ் வரையலாம், ஏதாவது ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு தெரிஞ்சது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போ இது இருக்குது, நான் இங்கே வந்து ஒரு ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு விளக்கு மாதிரி நான் ஒரு டிசைன் போட்டிருக்கேன். இதே இது இன்னொரு டிசைன், இப்போ இந்த டாட் இருக்குது, இந்த டாட்லேருந்து இங்கேருந்து இப்படி. இப்போ இது ஒரு டிசைன். இதே போல் நம்ம எல்லாத்தையுமே குழந்தைங்களுக்கு வரைஞ்சி கொடுத்துடக்கூடாது, அவங்கள கெஸ் பண்ண வைக்கணும். இதுதான் அதில் மெயின், இது அவங்கள யோசிக்க வைக்கணும். அதுக்கு தான் இந்த சாப்டரே மெயினாக, இந்த சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள யோசிக்க வைக்கிறது. இந்த மாதிரி நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள் நம்ம எடுத்ததையுமே டைரெக்டாக கொடுத்து இதை ஏதாவது பண்ணுங்கள், ஒரு பேட்டர்ன் போடுங்க அப்படின்னு சொல்லிடாமல்
ஒரு ஏதாவது ஒரு சின்ன டைம் இந்த மாதிரி வரைங்க அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸாம்பிளோட ஒன்று கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட ப்ராக்டிஸ் ஷீட். இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு டிசைன் போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ அடுத்தது பாருங்கள், பேஜ் நம்பர் 4, மேக் அதர் பேட்டர்ன்ஸ் யுவர் செல்ஃப். நம்மளாக வந்து சில பேட்டர்ன்ஸை வந்து உருவாக்கணும். இதுவும் அதே தான், காப்பி தீஸ் ஷேப்ஸ் ஆன் த டாட் கிரிட். டாட் கிரிட்ல இருக்க மாதிரி காப்பி பண்ணுங்கள். நோட் தட் சம் லைன்ஸ் இன் த ஷேப்ஸ் ஆர் ஸ்ட்ரைட் அண்ட் சம் ஆர் நாட். இதில் பாருங்கள், சில இது வந்து ஸ்ட்ரைட் லைனாகவே வந்து, இது பாருங்கள் ஸ்ட்ரைட் லைன் தான், இது ஸ்ட்ரைட் லைன் தான், எல்லாமே ஸ்ட்ரைட் லைன் தான். ஸ்ட்ரைட் லைனில் வச்சு நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் உருவாக்கியிருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்னது பாருங்கள், இதுவும் வந்து ஸ்ட்ரைட் லைன் தான், பட் திஸ் இஸ் நாட், இது வந்து ஸ்ட்ரைட் லைன் கிடையாது. அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைனை வச்சு யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரைட் லைன் இல்லாமலும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது மாதிரி காப்பி பண்ணி நம்ம வந்து ஒன்று இதே டிசைன்ஸ் பண்ணுங்கள், உங்களால் மேக் பண்ண முடியுமான்னு பண்ணுங்கள், இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச வேறு டிசைன்ஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுக்கடுத்து இந்த சைடு டோர்ஸில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 5, யூஸ் த டாட் கிரிட் கிவன் பிலோ டு ட்ரா யுவர் ஓன் டிசைன்ஸ் அண்ட் ஷேப்ஸ். இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஷேப்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண. அதாவது இப்போ நம்மளுக்கு எத்தனை ஷேப்ஸ் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது, சர்க்கிள் இருக்குது, கோன் இருக்குது, ஸோ ஸோ மெனி ஷேப்ஸ். ஸோ இந்த ஷேப்ஸை வந்து நம்ம இதில் வந்து ட்ரா பண்ணி காட்டணும். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ இதில் பாருங்கள், இந்த எல்லா டாட்ஸையும் நம்ம இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கிது. இதே இது ஈக்குவலான டாட்ஸ் இது பண்ணும்போது நம்மளுக்கு பாருங்கள், பாருங்கள் இதுலேயே ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வரையலாம். அதுக்கடுத்து ஸ்கொயர் வரையலாம், ஸ்கொயர் இந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை டிசைன்ஸ், அதாவது எத்தனை டிசைன்ஸ் தெரியுமோ, குழந்தைங்களுக்கு டிசைனை யாத் பண்ண மாதிரியும் இருக்கும், அவங்களுக்கு லேர்ன் பண்ண மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு இந்த கிரிட் லைனில் அவங்கள வந்து ட்ரா பண்ண வச்ச மாதிரியும் இருக்கும். இதில் ஃபுல்லாமே வந்து டிசைன்ஸ் பண்ணணும், ஸ்கொயர், சர்க்கிள், கோன், இந்த மாதிரி இருக்கிற சிலிண்டர் ஷேப், எல்லா டிசைன்ஸையுமே வந்து இதில் நம்ம வந்து குழந்தைங்கள ஓனாக மேக் பண்ண சொல்லணும், அவ்வளோதான் இது. இதுக்கடியில் சேம் திங், கம்ப்ளீட் தீஸ் ஃபிகர்ஸ் டு மேக் ஸ்கொயர்ஸ் அண்ட் ரெக்டாங்கிள்ஸ். இந்த இதில் வந்து சில ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்ட்ரைட் லைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இதில் வந்து எது வரை கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்க இதில் வந்து நம்ம இதுக்கு மேலே இருக்கிறதுல நம்ம ஓனாக மேக் பண்ணணும் எல்லா டிசைன்ஸும். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கத நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். பாருங்கள், இப்போ இங்கே வந்து ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இதில் வந்து ரெக்டாங்கிள், இப்போ இதில் பாருங்கள் ஸ்கொயர். ஸோ 4 dots, 4 dots, ஸ்கொயர். இந்த ஷேப்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாலே போதும், அவ்வளோதான். அதுக்கடுத்து பேஜ் நம்பர் 6ல் பாருங்கள், நம்மளுக்கு மேலே என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, ஆன் த டாட் கிரேட் கிவன் பிலோ ட்ரா த ஃபாலோயிங். இந்த கீழே இருக்க டாட் கிரேடில் வந்து நம்ம என்ன பண்ணணும், இதில் இருக்க எல்லா திங்ஸையும் வரையணும். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, எ கைட். கைட்டுன்னா என்னது, நம்மளுக்கு பட்டம் வரையணும், அதாவது ஏதாவது ஒரு ஸ்மால் திங்ஸ் பட்டம் வரைகிற மாதிரி. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வரைஞ்சி காட்டுறேன். இப்போ இந்த டாட் கிரிட் இருக்கு, ஸோ இந்த மாதிரி நம்ம கைட்டு வரையணும். இதில் ஏதாவது டிசைன் நீங்கள் போட்டுக்கோங்க, இந்த மாதிரி கைட்டு நம்ம வந்து நம்ம வரையணும். அதுக்கடுத்து என்ன, எ லீஃப், ஏதாவது ஒரு லீஃப் நம்ம வந்து வரையணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இதில் சின்னதாக லீஃப் வரையதான். இப்போ இங்கே டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த டாட்லேருந்து நான் இந்த டாட்க்கு இது பண்ணுறேன், அதுக்கடுத்து இந்த டாட்லேருந்து இதுக்கு கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த டாட்டை வந்து நான் ஜாயின் பண்ணிடுறேன். பாருங்கள், ஜஸ்ட் ஒரு டிசைனுக்கு தான் இந்த இது கட்டிங். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த டாட்டில், அவ்வளோதான். நம்மளுக்கு இப்போ லீஃப் வந்து இந்த இடையில இருக்க டாட்டில் வந்து நம்ம இப்படி லீஃப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்களை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண வைக்கணும் இதுக்கு. அதுக்கடுத்து பாருங்கள், ஃப்ளவர். ஃப்ளவர் வந்து நம்ம எந்த ஏதாவது ஒரு ஃப்ளவர் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஃப்ளவர் படம் வரைகிறேன். இந்த ஒரு 3 dots எடுத்துக்கோங்க, அதில் கீழேருந்து மேல் டாட்டுக்கு இந்த மாதிரி போடலாம். அதுக்கடுத்து சைடில் இருக்க டாட்டை இந்த மாதிரி, ஸோ லோட்டஸ் வரைகிற மாதிரி. அதுக்கடுத்து இந்த டாட் பெரிய, அதுக்கடுத்து இந்த டாட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது குழந்தைங்கள வரைய சொல்லலாம்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ளவர் வரைய சொல்லலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், எ ஸ்டார், எ போட், எ பாட். இதுமோ போட்டு வரைகிறதுக்கு எப்படி போட்டு வரையலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க டாட்ஸை. அதுக்கடையில் போட்டு மாதிரி நம்ம இந்த மாதிரி மூணு டாட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் போட்டில் வந்து மேலே ஏதாவது டிசைன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு டிசைன் ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ஃப்ளாக் பறக்கிற மாதிரி கூட நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து அந்த துடுப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு கூட இந்த டாட்ஸை வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த டாட்ஸை வந்து துடுப்புக்கு நம்ம வரைஞ்சிக்கலாம். இது வரைய வந்திருக்கு, இப்போ பாருங்கள் துடுப்புக்கு வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளா ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். இந்த ஒரு டாட் கிட்டக்க நல்லா ரவுண்டு போட்டு ஒரு மேனை இருக்க மாதிரி அவ்வளோதான் நம்ம வரைஞ்சிக்கலாம். இது வந்து குழந்தைங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் இருந்தது. இதுக்கடுத்து பாருங்கள், ஒரு ஸ்டார் வரைகிறதுக்கு நம்ம ஸ்டாருக்கு நம்ம வந்து எப்படி பண்ணலாம், ஏதாவது ஒரு சைடு நம்ம டிசைன்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த சைடு போட்டிருக்கேன். அதே போல் இந்த டாட்ஸை எப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு அழகாக ஸ்டார் மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து என்ன, பாட். ஸோ பாட்டுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு மூணு டாட் அப்படி எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து அழகாக நம்ம போட்டுடலாம். இந்த மூணு டாட்டை அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து குழந்தைங்கள நல்லா யோசிக்க வைங்க. யோசிக்க வச்சு அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அவங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி வரைய வைக்கிறதா நம்மளோட இது இருக்குது. இப்போ அடுத்தது என்னன்னு பாருங்கள், இதில் வந்து பேஜ் நம்பர் 8, இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பெயிண்டர் வந்து பெயிண்டிங் பண்ணுறாரு, அதில் ஒரு பிக்சரோட ஹாஃப் சைடு இதை மட்டும் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காரு. அதோட மிச்ச ஹாஃப் சைடு இதை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் இதில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டார் பாருங்கள், பாதி ஸ்டார் இருந்தது தான் நான் இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே வந்து பட்டர்ஃப்ளை இருக்குது, இந்த பட்டர்ஃப்ளை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். சேம் இதே போல் இங்கிட்டு இருக்க மாதிரியே நம்மளுக்கு எப்படி வரையும் அவ்வளோதான். ஸோ இதில் இருக்க மாதிரி நம்ம வந்து அதை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இங்கே ஒரு விளக்கு இருக்குது, அந்த விளக்கை வந்து நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம், ஒரு சைடு இது இந்த கொடுத்துருந்தாங்க, ஒரு சைடு இது நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதே தான் இங்கே. ஓகே, அதுக்கடுத்து இங்கே வந்து இந்த ஒரு ஃபேஸ் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் மாஸ்க்கு, இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். பாருங்கள், மிரர் ஹாஃப் அப்படின்றது நம்மளுக்கு இந்த பக்கம் எப்படி இருக்கோ அதே தான் ஆப்போசிட் சைடு வரும். இதே போல் தான் ஃபிஷ்ஷு, நான் ஃபிஷ்ஷு இங்கே பென்சிலில் நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதே போல் நம்ம எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கடுத்து பாருங்கள், இர்ரெகுலர் ஷேப்ஸ், அதாவது நம்மளால் ஈக்குவல், இது வந்து பாருங்கள் இப்படி டிவைட் பண்ணினாலும் இந்த இதை வந்து இடையில டிவைட் பண்ணிக்காங்க. இந்த சைடு இருக்க அதே ஷேப்பு தான் இந்த சைடு வரும். இது வந்து மிரர் ஹாஃப் அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி டிவைட் பண்ணாலும் சரி, இந்த பக்கம் ஒரு மாதிரி இருக்கும், இந்த பக்கம் ஒரு மாதிரி இருக்கும், இது வந்து சேம் கிடையாது. இப்போ இந்த கப்பை இப்படி டிவைட் பண்ணுறோம் பாருங்கள், கப்பு ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த ஹேண்டில் இந்த சைடு இருக்குது, இந்த ஹேண்டில் எங்கிட்ட இல்லை. சப்போஸ் இப்படி டிவைட் பண்ணுங்கள், இந்த இந்த பொசிஷனில் நீங்கள் வந்து ஹரிசோண்டல் வைஸ் டிவைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிவைட் பண்ணாலும் பாருங்கள், அந்த ஹேண்டில் வந்து அங்கே வந்து பெருசாக இருக்குது, இந்த சைடு வந்து சின்னதாக இருக்குது. ஸோ நம்மளால் எந்த மாதிரியுமே வந்து ஹரிசோண்டல் வைஸு வெர்டிக்கல் வைஸு எப்படியுமே நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. அதுதான் வந்து இங்கே வந்து நாட் சிமெட்ரி அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில திங்ஸை வந்து யோசிக்க வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது 3 things, இதே போல் டிவைட் பண்ண முடியாத திங்ஸை வந்து இந்த பாக்ஸில் வந்து நம்ம வரையணும். அதுக்கடுத்து பாருங்கள், மிரர் ஹாஃப்ஸ். மிரர் ஹாஃப்ஸ் அதே தான் நம்ம சிமெட்ரிக்காக பிரிக்கிறது. அதாவது இப்போ இதுதான் வந்து மிரர்னு வைங்க, இந்த லைன் தான் வந்து நம்மளுக்கு மிரர். அப்படின்னா இப்போ கண்ணாடி பக்கத்தில் ஒரு பொருளை கொண்டு போய் வைக்கிறோம், அப்போ அதே பொருள் தானே நம்ம எந்த இடத்துல இப்படி ஒட்ட வச்சோமோ அந்த இடத்துலேருந்து அதுக்கு அடுத்து உள்ள எல்லா பொருளும் அது அப்படியே தெரியும். அதுதான் வந்து மிரர் ஹாஃப்ஸ். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளை பாருங்கள், இங்கே மிரர் ஹாஃப் நம்மளுக்கு பிரிச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒட்ட வச்சு இப்படி போயிருக்கா, ஸோ அதே போல் தான் இந்த சைடு வரும். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக மிரர் ஹாஃபா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணணும். ஆ, இது வந்து பாருங்கள் கரெக்டாக மிரர் ஹாஃப். இப்போ ஒரு கண்ணாடி பக்கத்தில் ஒரு பொருளை கொண்டு போய் வைங்க, இங்கே வந்து வந்து டச் ஆதா அதே போல் இங்கே எவ்வளோ தூரம் இருக்கோ அதே அளவுக்கு தூரம் இங்கே தெரியும். அதே போல் இங்கே வந்து இது வந்து மிரர் ஹாஃப், இதுவும் வந்து மிரர் ஹாஃப். எக்ஸாக்டாக நம்மளுக்கு பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே கீழே போதா, அதே போல் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த சைடு கீழே வரணும், ஸ்ட்ரைட் லைன். அதே போல் இது வந்து பாருங்கள் மிரர் ஹாஃபா கிடையாது. ஏன்னா மேலே வந்து பாருங்கள், இப்போ
கூம்பு மாதிரி போயிருக்கு. கீழே வந்து பாருங்கள், சப்போஸ் இது மிரர் ஹாஃபாக இருந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி லைனில் இப்படி போயிருக்கா, அதே போல் இது கீழே இப்படி வந்திருந்தால் மட்டும்தான் அது வந்து மிரர் ஹாஃப், இல்லைன்னா இது வந்து மிரர் ஹாஃப் இல்லை. இப்போ இந்த ஸ்கொயர், இந்த ஸ்கொயரை நம்மளுக்கு எந்த இடத்துல டிவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சப்போஸ் இந்த ஸ்கொயரை இந்த கரெக்டாக இந்த கார்னரில் டிவைட் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து மிரர் ஹாஃப். இப்போ வந்து பாருங்கள், கண்டிப்பாக இது வந்து மிரர் ஹாஃப் கிடையாது, ஏன்னா இந்த இது கொஞ்சம் தள்ளி பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இங்கே வந்து பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் இங்கே போயிருக்கோம் அதே அளவுக்கு இங்கே போயிருக்கும். இது வந்து மிரர் ஹாஃப் கிடையாது, ஏன்னா இது வந்து சின்ன பொசிஷன், இது வந்து பெரிய லைன். இதே இது எக்ஸாக்டாக இந்த கார்னரில் நம்மளுக்கு, அதாவது இப்படி ஒரு ஸ்கொயர் போட்டுட்டு இந்த கார்னரில் நம்மளுக்கு டிவைட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து மிரர் ஹாஃப், இது வந்து மிரர் ஹாஃப் இல்லை, இது சேம் மிரர் ஹாஃப். இது வந்து பாருங்கள், மேலே ரவுண்டாக இருக்குது, கீழே எப்படி இருக்குது ட்ரையாங்கிளாக இருக்குது. இது வந்து மிரர், இப்படி பிரிச்சிருந்தா இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே மாதிரி இருக்கா, கிடையாது, ஒரே மாதிரி இல்லை, இது வந்து மிரர் ஹாஃப் இல்லை. அதே போல் தான் இப்போ பாருங்கள் பி பாருங்கள், எக்ஸாக்டாக நம்மளுக்கு பி இந்த சைடு ஒரு பி எப்படி இருக்கோ அதே போல் மேலே எப்படி இருக்கோ அதே போல் கீழே இருக்கா. ஸோ இது மிரர் ஹாஃப், எக்ஸாக்டாக பிரிச்சுருக்காங்க. அதே போல் தான் டி, எக்ஸாக்டாக நம்மளுக்கு இந்த பக்கம் எப்படி இருக்கோ அதே போல் தான் அந்த பக்கம் இருக்கும். இது வந்து பாருங்கள் கிடையாது. இப்போ இந்த சைடு மேலே ட்ரையாங்கிள் இருக்குன்னா இந்த சைடு அதே அளவுக்கு பொசிஷன் வந்திருந்தா மட்டும்தான், இந்த மாதிரி வந்திருந்தா மட்டும்தான் இது வந்து மிரர் ஹாஃப், இது வந்து மிரர் ஹாஃப் இல்லை. இப்போ இந்த டம்ளரை பாருங்கள், இந்த டம்ளரை நம்மளுக்கு ஹரிசோண்டல் வைஸாக பிரிச்சுருக்காங்க. சப்போஸ் இந்த டம்ளரை இப்படி பிரிச்சுருந்தாங்கன்னா இது வந்து வெர்டிக்கலாக பிரிச்சுருந்தாங்கன்னா இது வந்து மிரர் ஹாஃப், ஓகே. பட் இதை வந்து ஹரிசோண்டலாக பிரிச்சுருக்காங்க, இங்கே வந்து சின்ன பொசிஷன், இது வந்து சின்ன பார்ட்டு. ஒரு டம்ளர் கூமாச்சியாக போகுது, அதில் கீழே இருக்கிறதும் மேலே இருக்கிறதும் ஒன்றும் நம்ம சொல்ல முடியுமா, கிடையாது. மேலே வந்து நம்மளுக்கு வாய் வந்து அகலமாக இருக்குது, இது வந்து குறுகின பாகு. அப்போ இது வந்து மிரர் ஹாஃப் இல்லை. இது பாருங்கள் எக்ஸாக்டாக டிவைடாக இருக்கா, ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்குது மிரர் ஹாஃப், இதுவும் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்குது ஸோ மிரர் ஹாஃப். சேம் இதுவும் மிரர் ஹாஃப், இதுவும் நம்மளுக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாமே கரெக்டாக ஈக்குவலாக டிவைடாக இருக்குது மிரர் ஹாஃப். பட் இதை பாருங்கள், இங்கே வந்து சின்ன ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயரை வந்து கொஞ்சம் தலையில், இது வந்து பாருங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது எப்படி நம்மளுக்கு மிரர் ஹாஃப் ஆகும், கிடையாது, கண்டிப்பாக இது வந்து மிரர் ஹாஃப் இல்லை. இது வந்து பாருங்கள் கரெக்ட் மிரர் ஹாஃப், ஏன்னா நம்மளுக்கு இந்த கரெக்டாக இந்த கார்னரில் நம்மளுக்கு டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னது நம்மளுக்கு மிரர் ஹாஃப். அதுக்கடுத்தது பாருங்கள், இது சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ். இதே போல் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும், ஏதாவது இதில் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுங்க. சிமெட்ரிக், அதாவது மிரர் ஹாஃப், மிரர் ஹாஃபாக கரெக்டாக பிரிக்கிறதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்கணும், பிரிக்க முடியாததுக்கும் நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். அதுதான் இது வந்து சில்ட்ரனோட ஒர்க் பண்ணுற ஏரியா, ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இந்த இடம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் வந்து ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும், அவ்வளோதான். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, யூஸிங் எ டாட்டர் லைன் கேன் யூ டிவைட் த ஃபாலோயிங் பிக்சர் இன்ட்டு டூ சிமிலர் ஹாஃப்ஸ். இதை வந்து ரெண்டு சிமிலர் ஹாஃபாக பிரிக்கணும். இப்போ இதை பாருங்கள், சி இப்போ வந்து இப்படி பிரித்தா ஆகுமா, கிடையாது. அப்போ இதை வந்து வெர்டிக்கலாக தான் பிரிக்கணும், இந்த மாதிரி பிரித்தா தான் வந்து இது எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். இதை வந்து பாருங்கள், நம்ம இப்படி பிரிக்கலாமா, இப்படி பிரிக்கலாமா, எப்படி பிரித்தாலும் இந்த கவர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, ஸோ நம்மளுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள் இப்போ எயிட் இருக்குது, எயிட்டை எப்படி பிரிக்கலாம், எயிட்டை இப்படி இந்த மாதிரியும் நம்ம எயிட்டை பிரிக்கலாம், இந்த மாதிரியும் பிரிக்கலாம், இது ரெண்டுமே ஈக்குவல். ரைட்டு வந்து ரெண்டுமே ரெண்டு சர்க்கிள். இப்போ வந்து இதை வந்து ஹரிசோண்டலாகவும் பிரிக்கலாம், வெர்டிக்கலாகவும் பிரிக்கலாம். இதை எப்படி பிரிக்கலாம், ஹரிசோண்டலாக பிரிக்கலாமா, கிடையாது, ஏன்னா மேலே வந்து நீளமாக இருக்குது இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கணும், வெர்டிக்கலாக தான், இந்த கேப்பில் கரெக்டாக இந்த கேப்பில் இடையில வெர்டிக்கலாக பிரிக்கணும். இது வந்து பாருங்கள் ஹரிசோண்டல் வெர்டிக்கல், ஸோ ஹரிசோண்டல் வெர்டிக்கல் ரெண்டு விதாவும் பிரிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக கிடையாது, எப்படியுமே பிரிக்க முடியாது, ஏன்னா இப்படி இப்படி பிரித்தாலும் இந்த சைடு டிஃப்ரெண்ட்டாக வரும், ஹரிசோண்டலாக நீங்கள் பிரிச்சிங்கனாலும் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதுதான் இங்கே இப்போ இந்த பென்சில் எப்படி பிரிக்கணும், நம்மளுக்கு ஸ்ட்ரைட் இந்த நடுவில் நம்ம வந்து பிரிக்கணும். பாருங்கள் இதில் இருக்க எல்லாத்தையுமே வந்து நான் டிவைட் பண்ணி வச்சுருக்கேன், பாருங்கள். இதை வந்து நம்ம எப்படி வெர்டிக்கலாக தான் பிரிக்க முடியும், இதுவும் வெர்டிக்கல், இதுவும் வெர்டிக்கல், வெர்டிக்கலாக தான் பிரிக்க முடியும், சேம் அதே தான் வெர்டிக்கலாக பிரிக்க முடியும். இது வந்து ஹரிசோண்டலாக பிரிச்சுக்கலாம், நம்ம ரெண்டு சைடு இருக்குது. இது வந்து பிரிக்க முடியாது, ஏன்னா வெர்டிக்கலாக பிரித்தாலும் ஹரிசோண்டலாக பிரித்தாலும் உங்களுக்கு வந்து மிரர் ஹாஃப் வராது. இது வந்து பாருங்கள் வெர்டிக்கலாக பிரித்தா இங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று கரெக்டாக ரெண்டு ஹோல் கரெக்டாக இருக்கும். இந்த சூட்கேஸும் வந்து நம்மளுக்கு வெர்டிக்கலாக பிரிக்கலாம், ஹரிசோண்டலாக பிரிச்சிங்கன்னா இந்த சைடு ஹேண்டில் இருக்குது, நம்மளுக்கு இங்கே ஹேண்டில் இல்லை, ஸோ அதனால் வராது. இது பாருங்கள்
வெர்டிகலாவும் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது, ஹரிசோண்டலாகவும் பிரிக்க முடியாது. சேம் இதுவும் அப்படி தான் நம்ம பிரிக்கலாம். ஏன்னா இந்த சைடு இப்போ நம்ம வெர்டிகலாக பிரிக்கலாம். வெர்டிகலாக அப்படி நம்ம பிரிக்கும்போது சப்போஸ் இந்த ஹேண்டில் இல்லைன்னா நம்மளுக்கு ஓகே கரெக்டாக வரும். இந்த சைடு ஒரு சைடு ஹேண்டில் இருக்கிறதுனால நம்மளால் வெர்டிகலாக மிரர் ஹாஃப் பிரிக்க முடியாது. இது வந்து பாருங்கள், நம்ம வெர்டிகலாகவும் பிரிக்கலாம், ஹரிசோண்டலாகவும் பிரிக்கலாம். ஸோ தோனும் சைடு ரெண்டு சைடுமே வந்து நம்மளால் பிரிக்கலாம். இப்போ அதுக்கடுத்து பாருங்கள், இந்த லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டர்ஸை வந்து ஒரு ஹாஃப் லெட்டர் கொடுத்துருக்காங்க, ரிமைனிங் ஹாஃபை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், அதே போல் மிரர் ஹாஃப்க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் இந்த ஏ. ஸோ எந்த லெட்டரோ அந்த லெட்டரை வந்து நம்ம கம்ப்ளீட், இந்த கொஞ்சம் கோடு நீட்டிட்டுக்கா அதே போல் கொஞ்சம் கோடு இங்கே நீட்டிக்கணும். அதுக்கப்புறம் சேம் இந்த அளவுக்கு. அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு பெண்டு வந்திருக்கு, லைட்டாக பெண்டு வந்து நம்ம திரும்ப மேலே ஏற்றணும். இது வந்து ஜேன் நினச்சிடக்கூடாது நம்ம. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இது பாருங்கள் மேலே இருக்குது, அதே போல் ஒரு கவ், இந்த ஒரு சின்ன கவ் இங்கே கீழே இருக்குது, அதே போல் ஒரு கவ் சி. ஸோ அதுக்கடுத்து சேம் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அதே போல் இந்த லைன், ஓகேவா? இது என்னது நம்மளுக்கு பி. அதுக்கடுத்து பாருங்கள், இப்படி வந்திருக்கா அதே போல் இங்கே கீழே வரணும், இந்த லைன் இங்கே வரணும், அதே போல் இங்கே ஒரு லைன் மேலே போகுது. இப்போ இது என்னது எக்ஸ் நம்மளுக்கு டிவைட் பண்ணிக்கிறது. இப்போ இங்கே கீழே சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன வேர்ட் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சேம் அதே போல் அதோட மிரர் ஹாஃபை போடுங்க, ஹெச் ஓ டபிள்யூ ஹவு. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அதே தான் டபிள்யூ. இதோட மிரர் ஹாஃப் நம்ம போடும்போது என்ன வரும், கொஞ்சமாக யோசித்து நம்ம பண்ணணும், அவ்வளோதான். இங்கே மேலே இருக்கா அதே போல் இங்கே, அதே போல் இங்கே பாருங்கள் என்ன வந்திருக்கு டபிள்யூ. அதுக்கடுத்து இதே போல் கோடு இங்கே ஏவோட கோடு, அதுக்கடுத்து இதை ஜாயின் பண்ணிடணும். ஸோ ஏ இந்த லைன் இங்கே நேராக போகணும், இந்த லைன் இங்கே நேராக வேணும், அதே போல் இங்கிட்டு இருக்க லைன். ஸோ வேக்ஸ் ஹவு, இது வந்து அது வந்து வேக்ஸ். இப்போ கீழே சில வேர்டு கொடுத்துருக்காங்க, இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். பாருங்கள், அதே போல் மேலே ஒரு கொக்கி மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க, அதே போல் கீழே சி, அதே போல் இந்த இதை ரவுண்ட் பண்ணுங்கள், ஓ ஜாயின் பண்ணி கரெக்டாக மெதுவாக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். நீங்கள் பாருங்கள், இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்திருக்கு, அதே போல் இங்கிட்டு க்ராஸாக போகிற மாதிரி இங்கிட்டு க்ராஸ், கே இங்கே ஒரு இது சேம் பாருங்க, கோக்குடு சி டபுள் ஓகேஇடி கோக்குடு. அதுக்கடுத்து பாருங்கள், இது வந்து எல்லாத்தையுமே குழந்தைங்களை வந்து நோட்டில் ட்ராயிங் பண்ண சொல்லி இல்லை நீங்கள் பாதி லெட்டர்ஸ் எழுதி கொடுத்து குழந்தைங்கள ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். இப்போ பாருங்கள், இதே போல் நம்ம இதை வந்து டீன் சொல்லி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடக்கூடாது. இதே போல் நம்ம லைன் கீழே இழுத்துட்டு மேலே எப்படி இருக்கோ அதே போல் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் இதில் மேலே இது முக்கியமான விஷயம். டைஸ் ஸோ குக் டைஸ். ஸோ இதில் இருக்க வேர்டிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் வந்து இந்த சாப்டர் பேஜ் நம்பர் 11 நம்ம பண்ண வேண்டிய ஒர்க்கு. இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஹோம்ஒர்க் காப்பிலையும் வந்து நம்ம பண்ண சொல்லணும். அதுதான் மெயின், அவங்களுக்கு அப்போ தான் ப்ராக்டிஸ் ஆகும். வாங்க அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த சாப்டர் இதோட நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. என்கிட்ட இந்த சாப்டரோட ஒரு ஒர்க் புக் இருந்தது, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுற ஒர்க் ஷீட் மாதிரி. ஸோ அதுதான் இது. இதில் வந்து கொடுத்துருக்க இது என்னென்னா, குழந்தைங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணதுன்னா, ஸோ இது ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒரு கார் கொடுத்துருக்காங்க, அதோட சைடு வியூ எப்படி இருக்கும் அப்படின்றத வரைய சொல்லணும். அதுக்கடுத்து இந்த காரோட டாப் வியூ, ஒரு அல்மேரா கொடுத்துருக்காங்க, அல்மேராவோட சைடு வியூ டாப் வியூ. அதுக்கடுத்து ஒரு வெயிட்டு அளக்குறது கல், அதோட சைடு வியூ எப்படி இருக்கும், டாப் வியூ எப்படி இருக்கும், டைஸோட சைடு வியூ டாப் வியூ எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கிரிட் லைன்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து வேணுங்கிற ஷேப்ஸை வந்து வரைய சொல்கிறது. அதுக்கப்புறம் அந்த டாட்டர் லைன்ஸில் முக்கியமான டிசைன்ஸு பேட்டர்ன்ஸு, அவங்களால என்ன யோசித்து பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒர்க் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா சில லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டர்ஸ் அதாவது ஒரு சில வேர்டிங்ஸோட பாதி லெட்டர்ஸ் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் இப்போ நம்ம லாஸ்ட்டில் பண்ணோம் பார்த்தீங்களா புக்கில் அந்த மாதிரி இதை வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ண சொல்லி குழந்தைங்கள யோசிக்க வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். இதுதான் வந்து மெயினாக ஃபஸ்ட் சாப்டரில் நம்மளுக்கு கொடுத்துருக்குது. ஸோ ஃபஸ்ட் இந்த ஹோல் சாப்டரை பொறுத்தளவுக்கு நம்ம கற்றுக்க வேண்டியது தான். ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து நம்ம யோசிக்க வச்சு குழந்தைங்கள பண்ண வைக்கணும். அதுதான் இந்த ஃபஸ்ட் சாப்டரில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ண குழந்தைங்கள வந்து அவங்களா ஓனாக ட்ரை பண்ண வைங்க. ஒவ்வொரு டிசைன்ஸுமே கொடுத்து இந்த மாதிரி கிரில் லைன்ஸ் கொடுத்து அவங்கள ட்ரை பண்ண வைங்க. மெயினாக வந்து ஷேப்ஸ் கொடுங்க. ஸோ ஷேப்ஸையும் வந்து அவங்க நல்லா ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். இதோட நெக்ஸ்ட் சாப்டர் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you for watching.